பிரைசலோடு யாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தின் வரவேற்கிறேன். இன்றைக்கான தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 2:23. அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவானிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து 2 பாயிண்ட் பேசுகிறார். 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த மலையிலே போய் 3 நாள் தங்கியிருங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தது யார் தெரியுமா? ராகாப் என்னும் வேசி. அந்த வேசியாக இருக்கக்கூடிய மோசமான சோரம் போன அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு 2 வேவுக்காரர்கள் கீழ்ப்படிந்ததினால் காக்கப்பட்டார்கள். சில நேரம் கத்தர் யாரை எடுத்து பயன்படுத்துவார்? அதெல்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொன்னீங்களே, அவர்களை கொண்டு கத்தர் பயன்படுத்துவார். அது சாதாரண ஒரு பாவிங்க, வேசிங்க அப்படின்னு சொல்கிறமே, அவளை தான் காணங்களை கொண்டு போய் நிறுத்திட்டார். 2, நடந்ததெல்லாம் கணக்கு ஒப்புவித்தார்கள் தங்களை அனுப்பி வைத்த யோசுவாவுக்கு. அது ஒரு கணக்கு ஒப்பு, இது அக்கௌண்டபிலிட்டின்னு வாங்க. இது ரெண்டுமே பாதுகாப்பு. 2 வேவுக்காரர் சுகபத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வர்றது பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஊழியக்கார கை வச்சு ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறார், அனுப்பி வச்சு முடிச்ச காரியத்தை வந்து சொல்லி முடிக்கிறார். போன முடிஞ்சது, நல்லபடியாக நடந்துச்சு, நடந்ததெல்லாம் தெரிவிக்கிறார். இப்படி தெரிவிச்சா அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நமக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது ஒரு தெய்வீக பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. கர்த்தருடைய சித்தம் அழகாய் நடக்கிறது, காண கிருபை தருவார். 2வது ஆண்டவர் சொன்ன காரணம், முதலாவது சொன்ன காரியம்தான் என்ன? மோசமானவள் அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே இவர்கள் கீழ்ப்படிந்து மலையிலே போய் ஓடிப்போய் 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு தன் பிரயாணத்தை தொடங்கினதனால் காக்கப்பட்டார்கள். யாரை கொண்டும் எதையும் செய்வார். மோசமானவர்கள் என்று நினைக்கக்கூடிய யாரை கொண்டு எதை செய்வார்? எல்லாரும் மோசம் சொல்லிட்டாங்களா, கர்த்தர் ஒன்னதான் எடுத்து பயன்படுத்தி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். வானம் திறக்கப்படட்டும், இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை எழுந்து வராங்க. Take it, receive it in Jesus' name. Amen, amen. God bless you.